அனைவருக்கும் வணக்கம். 7ஆம் வகுப்பு கணக்கு 2ஆம் பருவம் இயல் 4 வடிவியல் பாடப்பகுதியில் எடுத்துக்காட்டு 7ஆவது கணக்கிற்கான விடையினை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வெல்கம் டு மணி மேத் போர்டு. படத்தில் கொடுக்கப்பட்டுள்ள முக்கோணம் ஏபிசியில் இசட்டின் மதிப்பை காண்க. நமக்கு படத்தில் முக்கோணம் ஏபிசி கொடுத்துருக்காங்க. பிசி என்ற பக்கமானது டி வரை நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த கோணம் பியில் அமைந்த வெளிக்கோணம் அப்படின்னு அர்த்தம். இந்த வெளிக்கோணத்தின் உள்ளெதிர் கோணங்கள் கோணம் ஏ மற்றும் கோணம் சி. அதில் கோணத்தின் ஏ அளவு இசட்டுன்னு கொடுத்துருக்காங்க, கோணம் சியின் அளவு 40 டிகிரி. நமக்கு நல்லாவே தெரியும் வெளிக்கோணமானது அந்த முக்கோணத்தின் உள்ளெதிர் கோணங்களின் கூடுதலுக்கு சமமாக இருக்கும். ஆகவே இசட் பிளஸ் 40 டிகிரி சமம் 135 டிகிரி. அதிலிருந்து இசட்டோடைய மதிப்பை கண்டுபிடிக்க முடியும். முக்கோணம் ஏபிசியில் பியில் அமைந்த வெளிக்கோணம். கோணம் ஏபிடி எவ்வளோ? 135 டிகிரி. இந்த வெளிக்கோணத்தின் உள்ளெதிர் கோணங்கள் கோணம் ஏ கமா கோணம் சி. அதனுடைய அளவுகள் கோணம் ஏ இசட் கமா கோணம் சியின் அளவு 30 டிகிரி. கோணம் சியின் அளவு 40 டிகிரி. இந்த கணக்கு செய்யணும்னா வெளிக்கோணத்தின் பண்புகள் 2 இருக்குது, அது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஒரு முக்கோணத்தின் வெளிக்கோணமானது அதன் உள்ளெதிர் கோணங்களின் கூடுதலுக்கு சமமாக இருக்கும். அந்த பண்பு தெரிஞ்சிருந்தால் இப்போது இந்த கணக்கை போடலாம். இதில் வெளிக்கோணம் அப்படிங்கிறது 135 டிகிரி, இதனுடைய உள்ளெதிர் கோணங்கள் இசட் மற்றும் 40 டிகிரி. இந்த முக்கோணத்தின் வெளிக்கோணம் 135 டிகிரி, இரு உள்ளெதிர் கோணங்கள் முறையே இசட் பிளஸ் 40 டிகிரி. நமக்கு இசட்டோடைய வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. ஸோ இசட் மட்டும் சமக்குறிக்கு வலது புறமாக வச்சுக்கலாம். ப்ளஸ் 40 இந்த பக்கம் வரும்போது -40 ஆயிரும். 135 டிகிரியில் 40 டிகிரி மைனஸ் பண்ணும்போது 95 டிகிரி கிடைக்கும். ஆகவே இசட்டின் மதிப்பு 95 டிகிரி. இவ்வளோதான் ஆன்சர். எடுத்துக்காட்டு 4.8வது கணக்கிற்கான விடையினை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மேலே இருக்கிற ஐகான் செக் பண்ணிக்கிங்க. இந்த கணக்கில் உங்களுக்கு கூடுதலான விளக்கம் தேவைப்பட்டால் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. தேங்க்யூ.